ஒரு ஊழியர் கூட்டத்தில் அந்த ஊழியர் குறித்து சாட்சி சொல்கிறார். அந்த ஊழியர் வந்து ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு ஒரு வரத்தை கேட்டாரா, ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டாரு. இது உண்மையிலே நடந்தது. அந்த ஊழியர் இப்படி இருக்காரா என்னன்னு தெரியல. ஆண்டவரே, நான் யாருகிட்டையும் வாங்கக்கூடாது, யாருக்கும் நான் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. யார்கிட்டையும் நான் கொடுக்கவும் கூடாது, யார்கிட்ட நான் வாங்கக்கூடாது. அப்படி எனக்கு ஒரு வரத்தை கொடுன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாரான். ஆனால் இவர் பார்த்தாரு, என்னடா இவன் இவ்வளோ நாளாக கேட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. சரியப்பா, நீ கேட்டபடியே உனக்கு நான் வரத்தை நிச்சயிச்சிட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு. கடைக்கு சாப்பிட போவாரா, சாப்பிடு. இவர் தான் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது வாக்கு கேட்டிருக்காரு இல்லை. ஆண்டு தன்ட்டார் கடையை சாப்பிடுவாரா, சாப்பிட்டு கல்லா கிட்ட அப்படி பில் கொடுக்க நேரத்தில் கத்துற மனசில் எழுப்பிடுவார். ஏ சார் 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 சார், கொஞ்சம் நீர் நில்லுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்றாங்க. துணி எடுக்க போவார், ஜவள் கடைக்கு துணி எடுப்பாரா, பிடிச்ச துணிய எடுத்துட்டு வெளியே வரும்போது பில் போன நேரத்தில் சார் 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 நில்லுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்றா. இப்படி ஒரு ஆள் கத்துல எழுப்பிடுவாங்க. அதே மாதிரி துணி தைக்கப்பட்டு போனால் என்ன தேவையோ அந்த தேவை அப்படி கத்தர் எழுச்சிச்சுக்கிறாரு. இவர் காசு கொடுத்தா அளவுக்கு அப்படியே நடத்திட்டு வர. பஸ்ஸுக்கு போனாலும் அப்படித்தான், டிக்கெட்டுக்கு நேரத்துக்கு பக்கத்தில் யாராவது எழுச்சிச்சுருவாங்களா, யாரே தெரியாது எடுத்துருவாங்களா, சார் நான் நீங்க இருக்க போய். ஒரு நாள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாரு, கண்டக்டருக்கு காசு இருக்கிறாரு, காசு இல்லை. இப்படியே அவரு கண்டக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, இல்லைங்கிறாரு காசு இல்லை, எதுக்கே இறங்கி இருக்கல. சரி, இறங்கிட்டார். இறங்கி ஊழிக்கிற அந்த காலத்தில் நல்ல ஒரு தோல் பேய் தொங்க விட்ருவோம் பார்த்தீங்களா, ஆ பசிக்கார பேய் நல்ல தோல் பேய், அந்த தோல் பேய் அப்படி தொங்க போட்டு அப்படியே பஸ் முன்னாடி அவர் வாட்டை நடந்துட்டு போகிறார். எதுவுமே கண்டுக்கிறதுல கவலையே கிடையாது, வாட்டை நடந்துட்டு போகிறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, கருத்து மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை காலையில் ஐயா அவர் வாட்டை எனக்கு நடந்துட்டு போகிறாரு. இது உண்மையிலே நடந்த சம்பவம், நடந்துட்டு போகிறாரு. சரி, இறங்கி விட்டாச்சு. இனி டிரைவர் என்ன செய்யணும், வண்டியை எடுக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. கத்தர் செய்த அதிசயத்தை பாருங்க, அந்த தேவ மனுஷனுக்கு நம்பிக்கை பாருங்க. அவர் பாருங்க நடக்கிறாரு, வண்டி ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணல. பின்னாடி கடைசியில் ஒரு மனுஷன் உட்காந்துருந்து இவர் முன்னாடி தள்ளி, பஸ் முன்னாடி தள்ளி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பின்னாடி சீட் இருக்கிற மனுஷன் மாதிரி, சார் கண்டக்டர் சார் சார் அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, தெரியாது, அவரை கூப்பிடுங்க அப்படின்னா. அவரை கூப்பிட்டு உட்கார வேண்டியா, வண்டி தன்னால் ஸ்டார்ட் ஆகும். அதுலயா அவர் நடந்து போகிற மனுஷனை உள்ளே கூப்பிட்டு வண்டியில் உட்கார வச்சாச்சு. வண்டியில் உட்கார வச்ச பிறகு டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுற வண்டி ஸ்டார்ட் ஆகுது. காலையில் போய்யா என் ஆண்டவர் சோதனை, ஆண்டவர் போய் நம்பிக்கை வைத்தா என்ன காரியத்தை வேணாலும் செய்வார். ஐயா காலையில் ஐயா என்ன வேண்டுமானாலே ஆண்டவர் செய்வார். நம்பிக்கை வைத்தார் அவர்கள் செய்யக்கூடாத காரியம்